நண்பர்களே, சமூக வலைதளத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அனைவரும் கூட உங்களுடைய பணியை ஆரம்பித்து விட்டீர்கள், வீடு வீடாக செல்ல ஆரம்பித்து விட்டீர்கள், மக்களை சந்திக்க ஆரம்பித்து விட்டீர்கள். கோயம்புத்தூர் மாநகரத்திலே பாரத் அன்னையினுடைய மேடம் அணிந்து வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்களையும் கூட நாம் பத்திரிகை வாயிலாக பார்த்தோம், சமூக வலைதளங்களை பார்த்தோம், கவனித்தோம். அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் கூட ரொம்ப உற்சாகமாக நிச்சயமாக வெற்றி வேட்பாளராக நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். பிப்ரவரி 17 தேர்தல் முடிந்து 19-22 ஆகிய 2 நாட்களிலே வெற்றியாளர்களை அறிமுகப்படுத்தி அடுத்த ஒரு நாட்களில் யாரெல்லாம் கூட வைஸ் சேர்மனாக மேயராக இந்த பகுதியிலே வர இருக்கின்றீர்களோ நீங்கள் அனைவரும் கூட இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு நிச்சயமாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்னவென்றால், கோயம்புத்தூர் மாநகரத்தை பொறுத்தவரை அனைவரும் கூட அரசியலில் அதிகமாக முதிர்ச்சி பெற்றவர், அரசியலை கூர்ந்து கவனிப்பவர்கள், கட்சியை பல காலமாக அரும்பாடுபட்டு வளர்த்தியவர்கள். இங்கே இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் தன்னுடைய சொந்த சகோதரனை கூட ஒரு சித்தாந்தத்திற்காக இழந்துவிட்டு இந்த வேட்பாளராக இங்கே அமர்ந்திருக்கின்றார். அவரையும் கூட நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நிச்சயமாக நாம் அரசியலை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சித்தாந்தம் உங்களுக்கு முழுமையாக தெரியும், இந்த மண்ணினுடைய தன்மை உங்களுக்கு முழுமையாக புரியும். நம்முடைய சகோதரர் ஆட்டி முறை அவர்கள் பேசிய பொழுது ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார். அதாவது, உங்களுடைய கட்சி பணி, கட்சிக்காக நீங்கள் செயலாற்றிய விதம், எல்லாவற்றையும் தாண்டி உங்களுடைய உணர்வு, இதற்காக இந்த கட்சி உங்களை அறிமுகப்படுத்தி இந்த வேட்பாளராக களத்தில் இறக்கிவிட்டிருக்கிறது. அதையும் தாண்டி நான்காவதாக நான் ஒன்றை இங்கே சேர்த்துக் கொள்ள விரும்புகின்றேன். அது, நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை, அதையும் பார்த்து இங்கே நீங்கள் வேட்பாளராக அமர்ந்திருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சியை பொறுத்தவரை நிறைய போட்டி. ஒரு நான் கட்ட சொன்னோம், கோயம்புத்தூர் மாநகராட்சியை பொறுத்தவரை அது இளைஞர்கள்லாம் கொஞ்சம் அப்படித்தான் இருப்பாங்க, சொன்ன பேசி கேட்கறது இல்லை. கோயம்புத்தூர் மாநகராட்சியை பொறுத்தவரை ஒரு ஒரு இடத்திலும் கூட அதிகமான மக்கள் வந்து தன்னுடைய விருப்பு மனுவை தாக்கல் செய்து தானும் இந்த கட்சிக்கு உழைத்து தானும் கூட இந்த கட்சியிலே ஒரு அங்கீகாரம் பெற்று மக்கள் பிரதிநிதியாக வர வேண்டும் என்று தாக்கல் செய்திருந்தார். தமிழகத்திலே எங்கும் இல்லாத அளவுக்கு கோயம்புத்தூரிலே போட்டி மிக கடுமையாக இருந்தது. அதனால் யாரெல்லாம் இந்த குழுவில், நம்ம வானதி சீனிவாசன் அக்கா அவங்க தலைமையில் யாரெல்லாம் இந்த குழுவில் இருந்தார்களோ அவர்களுக்கு ரொம்ப கடுமையான பணி, எந்த வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுப்பது, யாரை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மக்களுக்கு அறிமுகப்படுத்துவது என்பது மிக 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 ஒரு கடுமையான பணி கோயம்புத்தூரை பொறுத்தவரை. அந்த கடுமையான பணியை கூட செவ்வனே செய்து இன்று அனைவரையும் கூட இங்கே அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். சோ, நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பணி, யாருக்கு உங்களோடு போட்டி போட்டு அவர்களுக்கு சீட் இந்த கட்சி கொடுக்கவில்லையோ அவர்களை சந்தித்து உங்களோடு இணைந்து உங்களுடைய அடுத்த 11 பயணத்திலே உங்களுக்காக அவர்களை வாக்கு சேகரித்து வைப்பதுதான் உங்களுடைய முதல் டெஸ்ட். இதுதான் உங்களுடைய முதல் டெஸ்ட். வெற்றி வேட்பாளராக யாரெல்லாம் உங்க கூட நின்னாங்களோ அவர்கள் உங்களை எதிர்த்து சீட்டு கேட்கல, அவங்களும் தன்னை பிரதிபலித்து இந்த கட்சியில் தானும் ஒரு அங்கத்தினராக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஆசையில சீட்டு கிடைக்கும். அதனால் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது செய்திருப்பீர்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது. அனைவரையும் கூட உங்களோடு இணைத்து இந்த 11 நீங்கள் செய்ய வேண்டிய வேலையினுடைய பணி சுமையை அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அது செய்யும் பொழுது உங்களுடைய பணி சுமை நிச்சயமாக 50% குறையும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ, செய்யாத நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் நிச்சயமாக இன்று நாளை உள்ள அவர்களை சந்தித்து பேசி சமாதானப்படுத்தி அனைவரும் கூட கட்சிக்காக முழுமையாக கடமையாற்றுவார்கள், எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உங்களோடு இணைத்து இந்த 11 பிப்ரவரி 17 வரை முழுமையாக உங்களுடைய பணிக்காக அவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் நேற்று சென்னையிலே பேசும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களும் நானும் ஒரு விஷயத்திலே மிக தீவிரமாக இருக்கின்றோம். நீங்கள் இந்த அடுத்த 11 உங்களுடைய பிரச்சார பணியை செய்யும் பொழுது உங்களுடைய முதல் தொண்டர்களாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லியிருக்கின்றோம். நீங்கள் 11-12 உங்களுடைய காலத்தையே செலுத்தத்தையே ஒரு ஒரு வீடாக ஏறி இறங்கி, அப்பார்ட்மெண்டாக ஏறி இறங்கி, ஒரு ஒரு மக்களாக நாடி சென்று நீங்கள் தாமரைக்கு சேகரிக்க போற இந்த ஓட்டுல முதல் தொண்டனாக எங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். யாரும் கூட இங்கே வந்து நீங்கள் செய்கின்ற வேலைக்கு மேலே அமர்ந்து இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள் என்று சொல்வதை விட எங்களை தொண்டனாக உங்க கூட நடந்து வரவை, எங்கே தேவையோ மேலே இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் கூட வரவழையுங்கள். எல்லாம் மூத்த தலைவர்கள் இருக்கின்றார்கள். ஜனசங்க காலத்தில் எமர்ஜென்சியில
அரசுக்கப்பட்டு சிறைவாசம் அனுபவித்த தலைவர்கள் இங்கு இருக்கின்றார். அனைவரும் கூட உங்களுடைய தொண்டர்களாக பணியாற்றுவதற்கு முழுமையாக தயாராக நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய பணி மிக மிக கஷ்டமான, மிக மிக முக்கியமான ஒரு பணி. எட்டு முறை தேர்தல், குறிப்பாக கோயம்புத்தூர் மாநகரத்தை பொறுத்தவரை எல்லா இடத்திலையுமே மினிமம் நான்கு முறை தேர்தல் களம் இருக்கிறது. நான்கு வேட்பாளர்கள் நான்கு முக்கியமான கட்சியில் இருந்து களத்தை காண்கின்றார். அதிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக, வெற்றி வேட்பாளராக நீங்களும் இருக்கின்றீர்கள். அதனால் இது மற்ற எலெக்ஷனை போல் இல்லாமல் மிக மிக கடினமான ஒரு தேர்தலாக இருக்க போகிறது. நிறைய இடத்துல வெற்றி என்பது நூறு வாக்குக்கு கீழே, இருநூறு வாக்கு கீழே, அல்லது உங்களுக்கு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ஓட்டு இருந்தாலும் கூட இருநூறு வாக்கு கீழே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு தெரிகிறது. ஆளும் கட்சியின் மீது மிகப்பெரிய அதிருப்தி. எட்டு மாத காலம் ஆட்சியில் இருந்திருக்கின்றார்கள், ஆனா எண்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது போல் இருக்கிறது. எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ் அரசு ஆட்சியில் இருந்த பொழுது எப்போது போவார்கள் என்ற எண்ணத்தில் நாம் இருந்தோமோ, இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்போது செல்லுவார்கள் என்கின்ற எண்ணத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். எட்டு மாதத்திலே எந்த ஒரு விஷயத்தையும் கூட செய்யாமல், முழுமையாக செய்யாமல், 517 தேர்தல் வாக்குறுதி தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே கொடுத்துவிட்டு முழுமையாக 10 வாக்குறுதியை கூட நிறைவேற்றாமல் ஆட்சி கட்டத்திலே அமர்ந்திருக்கின்றார். அது கோயம்புத்தூர் மாநகரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், இல்லை என்றால் நான் ஞாபகப்படுத்துகின்றேன். ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்த முதல் சாதனை கோயம்புத்தூர் மக்களுக்கு இங்கு வரவேண்டிய கொரோனா தடுப்பூசியை தடுத்து நிறுத்தியது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 8 மாதத்துக்கு முன்னாடி சீராக தடுப்பூசி அனைத்து மக்களுக்கும் வரும் பொழுது கோயம்புத்தூர் அந்த 2 மாதம் கொரோனா உச்சத்திற்கு சென்ற இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலை நாம் அனைவரும் கூட பார்த்தோம். கட்சியினுடைய நிர்வாகிகள் தங்களுடைய குடும்பத்தினரை இழந்துவிட்டு வெளியே நின்று கதறியதை பார்த்தோம். ஹாஸ்பிட்டல் பெட் இல்லாமல் உங்களுக்கு எல்லாம் போன் வந்தது நீங்க பார்த்திருப்பேன். அது அனைத்தும் கூட 2 மாத காலம் தடுப்பூசி குறைக்கப்பட்டதற்கான வெளிப்பாடு தான். கோயம்புத்தூர் மாநகரத்திலே அந்த கொரோனா தொற்றினுடைய அவலத்தை நாம் பார்த்தோம், குறிப்பாக மே மாசம் ஜூன் மாசம். அதை மக்கள் எப்போதும் கூட மறந்துவிடக்கூடாது. காரணம் என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரை கோயம்புத்தூர் என்பது மாற்றாம் தோட்டத்து மல்லிகை, ஆனால் அவர்களுக்கு அது மணக்கார். அப்படித்தான் அவருடைய ஆட்சி இருக்கிறது. எப்பொழுதும் கூட கோயம்புத்தூர் வேண்டாம் என்கின்ற மனநிலையில தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இருந்திருக்கிறது. இதை மக்களிடம் நீங்கள் நினைவுபடுத்த வேண்டும். புதிதாக கோயம்புத்தூரின் மீது பாசத்தை புரிகின்றார்கள். மாநிலத்துடைய முதலமைச்சர் தன்னுடைய காணொலி வாயிலாக நேற்று பேசும் பொழுது திடீரென்று கோயம்புத்தூர் மக்கள் மீது பாசத்தை புரிகின்றார். தன்னுடைய தந்தையார் அவர்கள் கோயம்புத்தூரை சார்ந்தவர் என்று சொல்லுகின்றார். கோயம்புத்தூரிலே அதிக நாட்கள் இருந்தவர் என்று ஒரு பொய்யை சொல்லுகின்றார். அதே போல கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் என்னுடைய ஊரை சார்ந்த ஒரு அமைச்சரை டூரிஸ்டை போல கோயம்புத்தூருக்கு இங்கே அனுப்பியிருக்கின்றார். அவரு ஒரு டூர் ஆபரேட்டர் போல, எப்படி ஒரு டூர் ஆபரேட்டர் பஸ்ல எல்லாத்தையும் ஏத்தி கோயிலுக்கு போகும்போது கூட்டிட்டு போய் இதாங்க சாமி, இதாங்க சிலை, இதாங்க பீச் காட்டுவாங்களோ, அதே போல கரூர்ல இருந்து பஸ் பஸ்ஸா வந்துகிட்டு இருக்கு. ஒரு ஒரு பஸ்லயும் 30 பேருக்கு 40 பேருக்கு தூக்கி போட்டு அடைச்சு அவங்க எல்லாத்தையும் கூட கோயம்புத்தூர் பிரச்சாரத்துக்கு வாங்க வாங்கன்னு கரூர்ல வீதி வீதியாக போய் கூவி கொண்டிருக்கின்றார். அனைவரும் கூட கோயம்புத்தூர்ல போறதை நம்ம பார்க்கிறோம். இதை நிச்சயமாக கோயம்புத்தூர் மக்கள் ரசிக்க மாட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். கோயம்புத்தூர் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரியும்.